यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो नमो नमो नमः। सुभाषित नेवील 51वां श्लोकम असेव्य पद्धतियில மூன்றாவது ஸ்லோகம். சதசத்வவிஹீனானாம் சத்தயைவாபராத்யதஹ கதங்காரம் பிரதீகாரஹ கல்பகோடிசதைரபி. சதசத்வவிஹீனானாம் சத்தயாயேவ அபராத்யதஹ கதங்காரம் பிரதீகாரஹ கல்பகோட்டி சதைரபி. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதுக்களுக்கும் துர்ஜனர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை காட்டுறார். மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இரண்டு பேர்களையும் சேர்த்து வைக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். பரஸ்பர விருத்த தர்மங்களை கொண்டுள்ள இரண்டு வஸ்துக்களை லோகத்தில் யாருமே சேர்க்க முடியாது அப்படின்றதையும் கல்பகோட்டி சதைரபி அப்படின்றதையும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் ஸ்பஷ்டமாக எடுத்து சொல்கிறார். சாதுக்களையும் துர்ஜனர்களையும் சேர்க்கவே முடியாது. சாதுக்கள் எல்லாரிடத்திலும் அடக்கமாக போகணும்னு நினைப்பால் பேச்சு ரொம்ப கம்மியாக இருக்கும், மற்றவர்களை ஹிம்சித்து பார்க்க விரும்ப மாட்டார்கள், நல்லதையே நினைப்பவர்கள், நல்லதையே செய்பவர்கள், எம்பெருமானிடத்திலே அதீதமான ஒரு பக்தியை கொண்டவர்கள், ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்தே பரமபுருஷார்த்த சாதனமான மோட்சத்தை விரும்ப நினைப்பவர்கள், இதுக்கு அப்படியே நேர்மாறு துர்ஜனர்கள், நல்லதையே நினைக்கவே மாட்டாயப்போம், சாதுக்கள் சத்ருவதை அப்படின்றத சகிச்சுக்கவே மாட்டார், ஆனால் துர்ஜனர்கள் சத்ருவதையை மட்டும்தான் விரும்புவார். துர்ஜனர்கள் அதுவும் சாதுக்களை ஹிம்சை பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே விரும்புவார். ஒரு மகான் சாதுவாக எழுந்தருளி இருக்கார் அப்படின்னால் அவர்களை சீன்றது தான் இந்த துர்ஜனர்களுடைய வேலையாக இருக்கும். அத்தியந்த நேர் எதிரியாக இருக்கக்கூடியவால் மத்தியஸ்தாக இருக்கக்கூடியவர்கள் சேர்த்து வைக்க நினைத்தால் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எப்படி ஒன்று செய்யறோம்னு கேட்குறார் சுவாமி தேசிகன். காளிதாசன் சொல்கிறான் இந்த விஷயத்தை. ராமாயணத்தை ரகுவம்சத்தில் வரும்பொழுது திலீபன் விஷயமாக அவன் எழுத ஆரம்பிக்கிறப்போ எப்படி அந்த வம்சத்தில் வந்தவர்கள்லாம் எப்படி இருந்தார்கள்னு சொல்லும்பொழுது அவன் சொல்கிறான், ஞானே மௌனம் க்ஷமா சக்தஹா அப்படின்றான். ஞானம் இருந்தால் மௌனம் இருக்காது, க்ஷமா இருந்தால் சக்தி இருக்காது. ஒருவரிடத்தில் ஞானம் அதிகமாக இருக்கிறது, அவர் ஞானவான் சிறந்த அறிவாளி அப்படின்னு சொன்னால் அவர் மௌனமாக இருக்கவே மாட்டார், எல்லா இடத்துலையும் தன்னுடைய சத்தையை காட்டுறதுக்காக பேசிகிட்டே இருப்பார். சத்தைனா ஒன்று இருப்பது, இன்னொன்று நற்குணம். இதில் ஏதாவது ஒன்றத்தை காட்டுறதுக்காக அவர் பேசிகிட்டே தான் இருப்பார், மௌனமாக இருக்கவே முடியாது அவரால். க்ஷமா இருந்தால் சக்தி இருந்தால் க்ஷமை இருக்காது, க்ஷமைனா பொறுமை. ஒருவனிடத்தில் சக்தி அதிகமாக இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அவர் பொறுமையாக இருக்கவே மாட்டார். ஏன்னா தன் சக்திக்கு உண்டான பராக்கிரமத்தை காட்டணும்னு அவர் ஆசைப்படுவார். பரஸ்பர விருத்த தர்மங்கள் ஒரு இடத்துல இருக்காது. ஞானம் இருந்தால் மௌனம் இருக்காது, க்ஷமை இருந்தால் சக்தி இருக்காது. இது மாதிரி நிறைய சொல்கிறார் காளிதாசன். அதுபோல் பரஸ்பர விருத்த தர்மங்களோடு கூடியிருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமியினுடைய திருவுள்ளம். அவர்களும் சேர மாட்டார்கள், மற்றவர்களும் தம்மோடு சேருவதை பொறுக்க மாட்டார்கள். ஒரு துர்ஜனனுக்கு சாதுவோடு சேர்றது ஒன்றும் பிடிக்கவே பிடிக்காது, அவர் ஏமாத்துறார் அப்படின்னு நல்ல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவார். சரி, சாது துர்ஜனரிடத்திலே போய் பேச விரும்பினால் அதுவும் பிடிக்காது, அவர் பேசினால் அடியன் அடியன்ட்டு நவுந்து போயிடுவார். சாத்விக ராகம் இருக்கக்கூடியவர்கள் மகான்கள், சாத்விகராக இருக்கக்கூடிய ஒரு மகான்கள்
மற்றவாளும் சாத்விகராகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு குற்றம் செய்கிறவர்களாக இருந்தாலும் கூட மன்னிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்டவர்களாகவே சாதுக்கள் இன்றளவும் இருந்து வருகிறார்கள். ஒரு மனிதனுக்கு அடக்கம் வரணும்னு வச்சுக்கணும், அடக்கம் மற்ற காரணம் இல்லாமல் தானாக வரணும். ஏதாவது ஒரு காரணத்தினாலே அவனுக்கு அடக்கம் இருந்தால் அவன் நடிக்கிறான்னு அர்த்தம். சுபாவமே அடக்க சுபாவமாக இருந்தால் மட்டும்தான் அவனுடைய மேன்மையானது கல்பகோட்டி சத்தையரப்பி மற்றவர்களுக்கும் எல்லா காலங்கள்லையும் தெரியும். அத்வைத பட்சமாக உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகாக சாதிக்கிறார். மாயைன்னு ஒன்று லோகத்தில் கிடையாது. இல்லாத ஒரு மாயையை எம்பெருமானுக்கு இருக்கிறதாக சொல்லி, அந்த அவித்யா எம்பெருமானிடத்திலேயே வந்து பிடிக்கிறதா சொல்லி, எம்பெருமானுக்கும் தோஷங்கள் எல்லாத்தையும் கல்பித்து எம்பெருமானையும் அவித்யாவச்சின்னம் பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் இருக்கு. மாயைன்னு ஒன்று இருந்தால் அது எப்படி எம்பெருமானை பிடிக்கும்? எம்பெருமானுக்கு உட்பட்டது தானே லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே. தனக்கு அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய வஸ்துவை தான் ஏறிட்டு கொள்வானா அப்படின்னு கேட்குறார் உத்தமூர் சுவாமி. தார்க்கிகர்கள் விஷயமாகவும் இங்கே நன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால சாதுக்களும் துர்ஜனர்களும் ஒருபொழுதும் ஒன்று சேரமாட்டார்கள். அவர்களை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய அந்த வேளையில் நாமும் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் பரஸ்பர விருத்த தர்மங்களோடு கூடியிருக்கக்கூடிய அவ்விருவரையும் சேர்த்து வைக்க நினைத்தால் அந்த பழி பாவங்களுக்கு நாமே ஆளாவோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் தாசன். எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 52வது ஸ்லோகம், அசேவிய பத்தத்தில் 4வது ஸ்லோகம். அபி சந்தாபசமனாஹ சுத்தா சுரபிசீதலாஹ புஜங்க சங்காஜாயந்தே பீஷணா சந்தனத்ருமாஹ. அபி சந்தாப சமனாஹ சுத்தாஹ சுரபி சீதலாஹ புஜங்க சங்கா ஜாயந்தே பீஷணா சந்தன த்ருமாஹ. அழகான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சந்தன மரங்களையும் துஷ்டர்களையும் உபமானித்து ஸ்லோகத்தை சாதிக்கிறார். சந்தன மரங்கள் தாபத்தை போக்கும், வெண்மையானவை, மனம் வீசக்கூடியவை, குளிர்ந்த காற்றை கொடுப்பவை. இப்படியெல்லாம் விசேஷணங்கள் சந்தன மரத்துக்கு இருந்தாலும் கூட பாம்புகளோட கூடியிருக்கிறபடினாலே பயங்கரமானதாக இருக்கும் அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய பொதுவான அர்த்தம். ஏன் அப்படின்னால் சந்தன மரங்கள் எல்லா விதமான விசேஷங்களையும் பெற்றிருந்தாலும் பாம்புகளோடு சேர்ந்து இருக்கிறபடினால, சந்தன மரத்தில் எப்போவுமே பாம்புகள் இருக்கும், பாம்புகளோடு சேர்ந்து இருக்கிறபடினால அந்த மரத்தை நாம் அவ்வளவு எளிதாக அணுக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுபோல சந்தனம் போன்ற மகான்கள் எப்படி சந்தன மரம் மிகவும் குளிர்ச்சியாகவும் மனம் வீசக்கூடியதாகவும் இருக்கிறதோ, அதுபோன்ற இருக்கக்கூடிய மகான்கள் தாபத்தையெல்லாம் தீர்க்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் சாத்விகர்களாக இருக்கக்கூடியவர்கள். சாத்விகர்கள்னா சத்வகுணம் மேலெழுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். மனம் வீச பெற்றவர்கள், மனம் வீசம்னா நல்ல குணம் வெளியிலே தெரிய பெற்றவர்கள்னு அர்த்தம். நல்ல குணங்களை வெளியே கொண்டவர்கள், சில பேருக்கு உள்ளே இருக்கும் வெளியில் தெரியாது, வெளியில் இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்காது, ஆனால் நல்ல குணங்கள் நன்றாக தெரிய பெற்றவர்கள், ராமனைப் போல இருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். ராமன் இல்லை, ராமனைப் போல இருக்கக்கூடியவர்கள், குளிர்ந்த மனமுடையவர்கள். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட துஷ்ட சங்கமம் இருந்ததுன்னா அவள் சேவிக்கிறதுக்கு லயக்கு இல்லாதவாள். அவர் நல்லவர் தான்,
ஆனால் அவர் சிநேகிதம் வச்சிருக்காரு, அவன் கெட்டவன்னா அப்போ இவரையும் சேவிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட துஷ்ட சங்கமங்கள் நேரும் பொழுது பயங்கரமாக தோணுவார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஏன் அப்படின்னால் இதில் சேவியன் ஒருத்தன்தான் லோகத்தில், அகிலேய பிரத்யேகனாக இருக்கக்கூடிய கல்யாண குணாகரனாகவும் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பிரபு. அவனைத்தான் நம்மெல்லாம் சேவிக்கணும், அவனை தவிர மற்றவாள் நாம் சேவிக்கக்கூடாதுன்றதுக்காக காட்டுற ஸ்லோகம் இது. அதுவும் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில், ஹரின்ற இந்த பெருமாளை குளிர்ந்த நிழலை கொடுக்கக்கூடிய சந்தன விருட்சம் போல அப்படின்னு வர்ணிக்கிறார் ஒரு கவிஞர். அதனாலேயே பெருமாளுக்கு ஹரிச்சந்தனம் அப்படின்னு பேர். பெருமாள் குளிர்ந்த நிழலை கொடுத்து அவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடியதான கல்பக விருட்சம். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள் இவெல்லாம் அந்த விருட்சத்துக்கு அடியிலே நின்று கொண்டு நிழலை சுவீகரித்து கொண்டிருப்பவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மகான்கள், அந்த மகான்களை சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். ராமன் அப்படி தான் சொல்கிறா. ராமனை சொல்லும்பொழுது ராமாயணத்தில் சாதுக்களுக்கெல்லாம் ஒரு வாசஸ்தலமாக இருக்கக்கூடியவன் ராமன் அப்படின்னு. ஏன்னா நிவாச விருட்சம்னா வால்மீகி, நிவாச விருட்சம்னா சாதுக்கள் அவனை அண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் வால்மீகி. அப்போது இந்த மாதிரியான ஒரு ராமனை பௌபூதி எப்படி வர்ணிக்கிறான் அப்படின்னால், இப்பேற்பட்ட பெருமாள் நீ இப்படிப்பட்ட பெருமாளாக இருக்கும்பொழுது லோக அபவாதத்தை கேட்டு மடியில் தூங்கின்றிருந்த சீதையை கீழே இறக்கிட்டு காட்டுக்கு அனுப்புனியே அப்படின்னு. அதாவது மாரீச்சன் பொன்மானாக வந்திருக்கான். பொன்மானாக வந்திருக்கிறப்போ அவன் மாரீச்சன் பொன்மானாக வந்திருக்கான்றது கூட உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட லோக அபவாதத்தை ஏற்றுக்கிறதுக்காக, அதுக்கு பின்னாடி தானே ராமாயணமே ஆரம்பிச்சது, அதுக்கு அந்த அபவாதத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்காக மடியில் படுத்திருந்த சீதையை இறக்கி கீழே வச்சுட்டு நீ இங்கேருந்து பொன்மானை தேடிண்டு ஓடனிய மாயமானு தெரிஞ்சும் அதை ஓடிண்டியே, எப்பேற்பட்ட ஒரு சங்கல்பம் இது. அப்படிப்பட்ட சங்கல்பத்தை கூட நீ ஏற்றுண்டியே லோக அபவாதத்துக்காக, அதாவது லோக அபவாதத்தையும் ஏற்றுண்டியே யாரை காப்பாற்றுறதுக்கு, இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்கு அப்படின்றான். அதுவும் சொல்லும்பொழுது பௌபூதி சொல்கிறான், சந்தன விருட்சம்னு ஒரு பிராந்தி ஏற்பட்டதே உனக்குன்றான். சந்தன விருட்சம்னு ஏற்பட்ட ஒரு பிராந்தியினால் இந்த துர்விபாகமாக இருக்கக்கூடிய விஷ விருட்சத்தை போய் நீ ஆசிரியத்தியே ராமா, இது உனக்கு தகுமா அப்படின்றான் பௌபூதி. அதனால் சந்தன விருட்சத்தில் சர்ப்பங்கள் இருக்கும், அது ஆசிரியிக்கத்தக்கது, அது சந்தன விருட்சம் ஆசிரியிக்கத்தக்கதாக இருந்தாலும் சர்ப்பங்கள் இருக்கிறபடினால அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம நெருங்க முடியாது. அதே மாதிரி தான் மகான்களும், மகான்களும் அப்படியே பட்டவர்கள் தான், ஆசிரியிக்கத்தக்கவர்களாக இருந்தாலும் கூட கொடிய சுபாவம் உள்ளவர்களால் அவர்களை ஆசிரியிக்க கூடாதுன்னு. இது இன்னொன்று ராமாயணத்தில் சொல்லியிருக்கு, இந்த வெயில்னால இந்த பாம்பு இருக்கு, பெண் பாம்பு வெயில்னால தப்பிக்க ஆசைப்பட்டதுன்னா சந்தன மரத்தில் போய் முட்டி மோதிக்குமா, வால்மீகி சொல்கிறார். இதை முட்டி மோதிண்டு இங்கேருந்து சூர்பனகை, அதே மாதிரி சூர்பனகை என்ன பண்ணுறாலாம், அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய தாபத்தை எல்லாத்தையும் தீக்கணுன்றதுக்காக அந்த சந்தன மக மரம் போல் இருக்கக்கூடிய ராமனிடத்தில் போய் முட்டி மோதிக்க ஆசைப்படுறாளாம், அந்த மாதிரி போயின்ட்டுருக்காவோ. ஆனால் ராகவனை வால்மீகி சந்தன விருட்சம்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அதே மாதிரி காளிதாசனும் இதை எடுக்கிறான், ராகவனை சந்தன விருட்சம்னு காளிதாசனும் சொல்கிறான் இந்த இடத்துல. பாம்பை போல துர்ஸ்வபாவமுடையவள் சூர்பனகை, அதனால் அந்த சூர்பனகையை எளிதில் வந்து அணுக முடியாதுன்றதுக்காகவே நான் மற்றவர்கள்லாம் சூர்பனகையை பார்த்து பயந்தாளாம். அதுபோல் இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்னென்னா, ஸ்பஷ்டமான ஒரு அர்த்தம், ஸ்திரீ சங்கமத்தை கூட மன்னிச்சுடலாம், பரஸ்திரீ சங்கமத்தை கூட மன்னிச்சுடலாம், ஆனால் பரஸ்திரீ சங்கமம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனுஷனுடைய ஸ்நேகம் இருக்குது பாருங்கோ, அந்த மனுஷனிடத்தில் நாம் மைத்ரி பாவம் வச்சுருந்தோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தோன்னா அதை தான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். அதனால் நாமும் சத்சங்கத்தை, ஆதிசங்கர் சொன்னார் தான், சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிஸ்தல தத்துவம், நிஸ்தல தத்துவே ஜீவன் முக்திஹீனர். அப்போ சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நமக்கு நல்ல சேர்க்கை இருக்கணும்,
நல்ல சேர்க்கை இருந்தால் தான் நல்ல எண்ணங்கள் ஏற்படும். நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டால் தான் நாம் சென்று சேவிக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். தவறான மனிதர்களை ஒருபொழுதும் நாம் பணத்துக்காகவோ மற்ற சுகங்களுக்காகவோ சேவிக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால் தேசிகன் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தாசன் எஸ்ய வாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹா. சுபாஷித நேவியில் 53வது ஸ்லோகம், அசேவிய பத்தியில் 5வது ஸ்லோகம். நீச்சானுசரணான் மன்யே நிசர்க பரிசுத்தயோ கதி குட்டிலதாம் யாதி கங்கா யமுனையோரபி. நீச்சானுசரணான் மன்யே நிசர்க பரிசுத்தயோ கதி குட்டிலதாம் யாதி கங்கா யமுனையோரபி. சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் போன ஸ்லோகத்தில் சொன்ன அதே விஷயத்தை வேறொரு உபமானத்தை காட்டி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். போன ஸ்லோகத்துலேயும் சர்ப்பங்களை அசேவியர்களுக்கு ஈடாக சொன்னார். சந்தன மரங்களில் சர்ப்பங்கள் குடிகொண்டு இருக்கும், சந்தன மரங்கள் வெளித்தோற்றத்திற்கு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் தூரத்திலிருந்து பார்த்தால், அதுபோலவே அசேவியர்களும் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமானவர்கள்னு சொன்னேன். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு சாதுக்கள் நன்றாக பழகி வரும்பொழுது அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு அசேவியனை சரணடைந்தால் அவர்கள் இருவர்களுக்குமே அனர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தினால். சம்சர்கஜாகா தோஷகுணாகா பவந்தி. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீமத் சாரத்தில் வரக்கூடிய அழகான விஷயம், பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜாகா தோஷகுணாகா பவந்தி. இதை உத்தமூர் சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக காட்டுறார். ஸ்வபாவதா சுத்தஸ்யாபி சம்சர்கவசாத்து தோஷோ பவதி இதி ஏதாவதி வக்தவ்யே பரிசுத்தயோரிதி த்விவசனம் கிமர்த்தம்னு கேள்வி கேட்டுண்டு, சம்சர்கவசாத்தால்தான் சம்சர்க்கத்தினால்தான் ஒருவனுக்கு தோஷம் வரும் அப்படின்னு சொல்ல இருக்க, பரிசுத்தயோஹோ அப்படின்னு ஒரு த்விவசனம் போட்டிருக்காரு, அது எதுக்குன்னா கேட்டுண்டு ரொம்ப அழகாக விசாரம் பண்ணி சுவாமி தேசிகனே சாதித்த ஸ்ரீமத் சாரத்து விஷயத்தை இங்கே உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகாக சாதிக்கிறார். ஒருவனுடைய சேர்க்கை தான் அவனுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணமாக அமையும். நல்லவாளோட சேர்க்கை இருந்தால் நல்லதே நடக்கும், துஷ்டர்களுடைய சங்கமம் இருந்தால் துஷ்டத்தனம்தான் அதிகமாகும். இதைத்தான் சுவாமி தேசிகன் இங்கேயும் சாதிக்கிறார். கதிஸ்து கமனே மார்க்கே தசாயாம் புத்தி உபாயோ அப்படின்னு, ஒருவனுடைய கதி தான் எல்லாத்துக்கும் காரணம் அமையிறது. சுவாவத்தினாலேயே நல்ல மனசு உடையவர்கள் ரெண்டு பேர் இருக்கா, இப்படி வச்சுக்கலாம். ரெண்டு மகான்கள் சுபாவமாகவே சுவாபாவிகமாகவே நல்ல குணங்களை உடையவர்கள். அவளுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அவ்வளோ ஒரு ஒத்துமை இருக்கும். அப்படி இருக்கிறவர் அவள் ரெண்டு பேரும் வேறு ஒரு புருஷனை, மூணாவது ஒரு மனுஷனை நம்பி அவன் சொல்வதை கேட்டால் அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு துஷ்டனாக இருந்தால்னா இந்த ஸ்நேகிதர்களாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருக்குள்ள அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பி அவர்கள் இருவர்களுக்குள்ளேயே சண்டையை இது பண்ணி விட்டுருவான், விரோத மனப்பான்மையை உண்டாக்கிடுவான். பொதுவாக பார்த்தால் மனுஷனுக்கு கெட்ட சகவாசத்தினால தான் அவனுடைய மனசானது கெட்டு போகும். சஞ்சலம்ஹி மனக்கிருஷ்ணான்னு அர்ஜுனன் சொன்னான். என்ன காரணம் அப்படின்னால் சகவாசத்தினால்தான் சஞ்சல புத்தியானது ஏற்படுறது. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் கங்கைக்கும் யமுனைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த இடத்துல திருஷ்டாந்தமாக காட்டுறார். கங்கையும் யமுனையும் சுபாவமாகவே நல்ல ஆறுகள், நல்ல நதிகள், ஆனால்
அது நீச்சானுசரணானி. நீச்சத்தை நீச்சானுசரணம் பண்ணுறது எப்படின்னா, பள்ளத்தை நோக்கி ஓடுறது. பள்ளத்தை நோக்கி ஓடும்பொழுது உன்னதமான கங்கா நதியிலையும் யமுனா நதியிலையும் வக்கரமான ஒரு சுழலானது உண்டாகும். இது வந்து பள்ளத்தை நோக்கி ஓடுறதுன்றது நீச்சம்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். வக்கர சுழல்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் நம்ம குளிக்க முடியாது, அணுகிறதுக்கே பயமாக இருக்கும். கங்கையும் சரி யமுனையும் சரி, கங்கா நதியாச்சே அப்படின்னு நம்ம போய் சுழலில் போய் விழ முடியாது ஸ்நானம் பண்ணுறதுக்கு. அப்படி விழுந்தால் அது அனர்த்தம்தான். அது மாதிரி உத்தமமான சாது சங்கமம் இருந்தாலும் கூட நீச்சானுசரணம் இருந்தால் அது அவர் பயங்கரது தான், பயங்கரமானவர் தான் அவர். முன்னாடி ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சர்ப்பங்களுக்கு ஒரு வக்கரமான கதியை சாதித்தார். இங்கே சாதுவாக இருக்கவாளுக்கே ஒரு வக்கர கதியை சாதிக்கிறார். வக்கரகதினா முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய கதி, இப்படி அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு போகிற கதி சர்ப்பங்களுக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் சாதுக்களுக்கு வக்கரமான கதி அப்படின்னால் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய கதி தான். இது உத்தமூர் சுவாமி ஒரு ஆண் பெண் விஷயத்திலையும் சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தை ஸ்திரீ புருஷன் ஒருத்தர் இருக்கா, ரெண்டு பேரும் ஸ்நேகிதாளாக இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள கெட்ட எண்ணமே கிடையவே கிடையாது, அத்தியந்தம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறா அந்த ஆணும் பெண்ணும். ஆனால் பார்ப்பவர்கள் அவர்களோடு பழகுபவர்களே இவர்கள் இருவரை தவறாக பேசினால், பரிசுத்தமான மனசோட காம விகாரமே இல்லாமல் பழகியிருந்தாலும் கூட இந்த மூன்றாவது நபர்கள் அவர்கள் இருவரை தவறாக நினைப்பதனால் வக்கர புத்தியானது உள்ளுக்குள்ளே தோன்றி நீச்சமான பழக்கத்துக்கு ஆளாகி நீச்சமான இந்திரியங்களுக்கு வசப்பட்டு புத்தி மாற்றம் பெற்று காமவிகாரத்தை எப்படி அடைவார்களோ அப்படியே இந்த ஸ்லோகத்தை சாது விஷயங்களிலும் கொள்வது அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். அப்படி அதனால்தான் சொன்னார் அவர், நீச்சேந்திரிய பாரவசியாத்து கிரமேண கதிகி தசா அப்படின்னார் உத்தமூர் சுவாமி. நீச்சமான இந்திரியங்களுக்கு வசப்பட்டதனால ஆண் பெண் இருவருமே தவறான, நன்றாக பழகி வந்திருந்தாலும் கூட தவறான நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டவர்களாக ஆகிறார்கள்னு இந்த இடத்துல சாதித்தார். ஆகையினால் நம்முடைய சேர்க்கை தான் நாம் நல்லவர்களாக இருப்பதற்கும் நாம் தீயவர்களாக இருப்பதற்கும் காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதோடு அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் எஸ் வாக்குருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே புயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 54வது ஸ்லோகம், அசேவிய பத்தத்தில் 6வது ஸ்லோகம். மித்ரே பவதி வை முக்கியம் மைத்ரி தோஷாகரேணச அபிதீர்த்த பிரசூதானாம் கைரவானாம் ரஜோபிருதாம். மித்ரே பவதி வைமுக்கியம் மைத்ரி தோஷாகரேணச அபிதீர்த்த பிரசூதானாம் கைரவானாம் ரஜோபிருதாம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு அர்த்தத்தை இதில் சாதிக்கிறார். நல்ல க்ஷேத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ரஜோகுணம் இருந்தால் நம்மிடத்தில் சகஜமான ஒரு ஸ்நேகத்தை உடைய மித்திரர்களோட ஸ்நேகம் இல்லாமை, தோஷ யுக்தர்களோட ஸ்நேகம் வைத்து கொண்டிருப்பது, இதுக்கெல்லாம் காரணம் ரஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜோகுணம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம். நம்முடைய நாம் பிறந்திருக்கக்கூடிய ஒரு குலம், பெரிய குலம், ரொம்ப அற்புதமான நம்ம பரம்பரையில் இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் நல்ல யாக யஜ்ஞாதிகள் பண்ணி நாம் நம்மளை குலத்துக்குன்னே ஒரு பெருமையை சேர்த்து வைத்திருக்கா. அப்படிப்பட்ட ஒரு குலத்தில் நாம் பிறந்திருக்கோம்.
அப்படிப்பட்ட குலம் குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட நமக்கு சாத்விகமான எண்ணங்கள் இல்லாமல் ராஜசமான ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருந்ததினால், ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் நம்மிடத்தில் ஞானம் பிறக்கவே பிறக்காது. ஞானம் இல்லை அப்படின்னால் நமக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றவே தோன்றாது. நாம் யார்கிட்ட நட்பு வச்சுக்கணும், யார்கிட்ட வச்சிக்கக்கூடாது, இந்த விவேகத்தை கொடுக்கக்கூடியது சாத்விக எண்ணங்கள். அந்த சாத்விக எண்ணங்கள் சத்வகுணத்தினால்தான் மேலே எழுந்து வரும். சத்வகுணம் இல்லை அப்படின்னால் நம்முடைய நடவடிக்கைகளில் நல்லது இருக்காது. சத்வகுணம் இல்லை அப்படின்னால் நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக அமையாது. சத்வகுணம் இல்லைன்னா நாம் பெரியவாளை மதிக்க மாட்டோம். சத்வகுணம் இல்லைன்னா பெரியவாளுடைய ஒரு மகிமைகள் நமக்கு தெரியாது. அதனால தான் பெருமாளே சொன்னான், சத்வா சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு சாதித்தார். சத்வகுணத்தினால தான் ஞானமானது உண்டாகும். போன ஸ்லோகத்தினால சம்சர்காத்து தோஷகுணாக பவந்தின்னு ஒரு உதாரணத்தை அடியன் காண்பித்தேன். சம்சர்கத்தினால தான் ஒரு தோஷமானது குணமும் சரி தோஷமும் சரி ஏற்படும்னு சொன்னோம். சம்சர்க வசாத்து நாம் யாரிடத்திலே பழகிறோமோ அதை வைத்து தான் பெரியவர்கள் நம்முடைய புத்தியையும் நம்முடைய நடவடிக்கைகளையும் பார்த்து நம்ம இடத்திலே பழகுவா. நம்முடைய சம்சர்க்கமோ நம்மளுடைய சம்சர்க்கம் சரியில்லை அப்படின்னால் நம்மிடத்திலே தோஷங்கள் தான் அதிகமாக காணப்படும். ஆகையினால் அந்த சம்சர்க்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னால், இவனை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு இருந்தால் யாரை சரியாக தேர்ந்தெடுக்கிறதுன்ற நமக்கு எண்ணம் வரும். அப்போது நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சத்வகுணம் மேலிட்டால் தான் நமக்கு இவனிடத்துல ஸ்நேகம் வச்சுக்கணும், இவனிடத்துல வச்சுக்கூடாதுன்னு தோணும். ஆனால் மித்ரே பவதி வைமுக்கியம், நல்ல நண்பர்களிடத்திலே நாம், அதாவது சத்வகுணம் அதிகமாக உள்ளவர்களிடத்திலே நாம் ஸ்நேகம் பாராட்டாமல், நமக்கு ரஜோகுணம் அதிகமானபடினாலே நாம் சேவிக்க தகாதவர்களிடத்திலாம் நாம் ஸ்நேகம் பாராட்ட வேண்டி வரும். ஆகையினால் நமக்கு ரஜோகுணம் மேலெழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நல்லதுன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். அதுக்கு உதாரணம் ரொம்ப அழகாக காட்டுறார். வேடிக்கையாக ஆம்பல் பூ வெள்ளவெளேன்னு இருக்கும், நல்ல தீர்த்தத்தில் அந்த ஆம்பல் பூவானது இருக்கும். அந்த தாத்துக்கள்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும், வைத்தியத்துக்கெல்லாம் ரொம்ப உகந்ததுன்னே உத்தமூர் சுவாமி வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார் அதெல்லாம் கூட. ஆனாலும் அது சூரியனை பார்த்தால் தலையை குனிஞ்சுண்டு பூ மலராமல் கூம்பி போயிடும். மித்ரே பவதி மைமுக்கியம், மித்ரம் அப்படின்னால் நண்பன் அர்த்தம். மித்ரஹா அப்படின்ற புல்லிங்க சப்தத்துக்கு சூரியன் அர்த்தம். இந்த ஸ்லோகத்தில் மித்ரேன்னு காண்பிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். மித்ரம் மித்ரே மித்ராணி அதனுடைய சப்தமி ஏகவச்சனமும் மித்ரே, மித்ரஹ மித்ரோ மித்ராஹ அதனுடைய சப்தமி ஏகவச்சனமும் மித்ரே. அதனால் மித்ரே பவதி வைமுக்கியம். திருஷ்டாந்தத்தில் பார்த்தால் சூரியனிடத்திலே ஒரு வைமுக்கியம், சூரியனை பார்க்காமல் முகத்தை திருப்பி கொள்கிறது அந்த ஆம்பல் பூ. தோஷாகரா அப்படின்னா சந்திரன் அர்த்தம், தோஷ யுக்தன் அர்த்தம். ஏன்னா அவனிடத்துல கலங்கங்கள் நிறைய இருக்கிறபடினால அவனுக்கு தோஷாகரன்னு பேர். சந்திரனை பார்த்தால் அது மகிழ்ச்சி அடைந்து பிரியமான பந்து வந்துட்டா போலே அது ஸ்நேகத்தை பாராட்டும், எப்படின்னா மலர்ந்து இருக்கும். ஆகையினால அதுக்கு காரணம் அந்த பூவில் இருக்கக்கூடிய தாத்துன்னு சுவாமி தேசிகன் காட்டுற இந்த இடத்துல, பூவில் இருக்கக்கூடிய தாத்துக்களுடைய ஒரு பரிணாமத்தினால தான் அது சூரியனை பார்த்தால் கூம்பிக் கொள்கிறது, சந்திரனை பார்த்தால் மலர்கிறது. சப்தார்த்த பிரகாரம் பார்த்தால் சூரியனிடத்திலே அதற்கு வைமுக்கியம், சந்திரனிடத்திலே ஒரு ஸ்நேகம். சந்திரனுக்கு இங்கே என்ன பேர், தோஷாகரன்னு பேர். அதுபோல் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறார். இது திருஷ்டாந்தம், அந்த பூவை தோஷம் சொன்னதாக எடுத்துக்கவே கூடாது. இது ஒரு திருஷ்டாந்தம் காண்பித்தார் சுவாமி தேசிகன், வேடிக்கையாக சொல்கிறாருன்னு வியாக்கியானத்தில் சொன்னான். ஸ்பஷ்டமாக இன்னொரு ஒரு திருஷ்டாந்தம் கூட காண்பிச்சிருக்கார் இந்த இடத்துல பெரியவர் கோபாலாச்சார சுவாமி சொல்லும்பொழுது. இந்த இடத்துல
இந்திர புத்திரனாகிய வாலி தேவேந்திரன் இடத்துல பிறந்தவன் அப்படின்னு காட்டுறார். சாக்ஷாத் தேவேந்திரன் தான் வாலியாக வரான். கீழ்ப்பாடத்திலிருந்தே ராமாயணத்தை வாசிக்கும்போது பார்த்தால் தேவேந்திரன் தான் வாலியாக வரான்னு தான் சொல்லியிருக்கு இல்லையா. புத்திரன் புத்திரன் தான் சொல்லுவா. தேவாக தேவைகி வானரத்தம் உபாகத்தைகின்னு தான் வால்மீகி ராமாயணத்துலேயும் வாக்கியம். அதனால் புத்திரன் புத்திரன் தான் சொல்லுவா. அது ஒரு உபச்சாரத்துக்காக சொல்கிறது. சாக்ஷாத் வாலின்றவன் தேவேந்திரனே தான் வாலியாக வந்தான். ஆனால் அவனுக்கு பார்த்தா வாலிக்கு புத்தி எப்படி இருந்தது, ரஜோகுணம் அதிகமாக இருந்தபடினால அவனுக்கு மைத்ரி ஸ்நேகபாவமானது ராவண இடத்துல இருந்தது. அதுவும் தோஷாகரனாக இருக்கக்கூடிய ராவண இடத்துல. ஏன்னா எப்படி தோஷாகரன் சந்திரனுக்கு ஒப்பானவன் ராவணன் அப்படின்னா, அவன் ராத்திரிஞ்சராள் அப்படின்னு சொல்கிறான். ராட்சசாள்னா ராத்திரியில் தான் யுத்தம் பண்ண வருவாளாம். அதனால் அவளுக்கு பேரே ராத்திரிஞ்சராள்னு பேர். அதனால் சந்திரஸ்தானத்தில் இந்த இடத்துல ராவணன் ராவண இடத்துல தான் அவனுக்கு மைத்ரியானது இருந்தது. மித்திரனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனிடத்துல ஒரு வைமுக்கியமானது இருந்தது. மித்திர புத்திரன் சூரிய புத்திரனான சுக்ரீவனிடத்திலே ஒரு வைமுக்கியம். மித்திர குலமான ராமனிடத்திலே ஒரு வைமுக்கியம். சூரிய குலம் மித்திர குலம்னா சூரிய குலம்னு அர்த்தம். நல்ல குலத்திலே தோன்றிய ராமனிடத்திலே ஒரு வைமுக்கியமானது இருந்தது. ஆகையினால நம்முடைய ரஜோகுணம் மேலெழாமல் நாம் பார்த்து கொண்டால் நம்முடைய தினசரி நடவடிக்கைகளும் பெரியவர்கள் போற்றும்படி அமையும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முழுமையான கருத்துன்னு தெரிவிச்சுட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் எஸ் வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில் 55வது ஸ்லோகம், திருப்த அசேவிய பத்தியில் 7வது ஸ்லோகம். அபி நிர்முக்த போகேன ஸ்வாந்தஸ்தவிஷயேக்ஷயா அசத்பாவாய ஜாயேத ஜிஹ்மகேன சஹாசிகா. அபி நிர்முக்த போகேன ஸ்வாந்தஸ்தவிஷயேக்ஷயா அசத்பாவாய ஜாயேத ஜிஹ்மகேன சஹாசிகா. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஒரு அசேவியனையும் பாம்பையும் ஒப்பிட்டு பேசுகிறார். அசேவியன் எப்படி இருப்பான், நல்லவனாக வேஷம் போட்டாலும் அவனுடைய துஷ்ட சுபாவம் அவனுடைய நடவடிக்கைகளில் தெரிஞ்சிடும். ஆகையினாலே அவன் அசேவியன். பாம்பு பட்சமாக பார்த்தால் பாம்பு குரூரமாக இருக்கக்கூடிய போகமாக இருக்கக்கூடிய தனக்கு போகத்தை விளைவிக்கக்கூடிய அந்த சட்டையை கழட்டி போட்டாலும் பக்கத்தில் உள்ள பிராணிகளை ஒரு விஷக்கண்ணோடு பார்த்து குரூரமாக பார்த்து அதை தீண்டி அதனுடைய வாழ்வை முடிக்கும் அப்படின்னு ஒரு உபமானத்தை காட்டுறாரு எங்கள் சுவாமி தேசிகர். இது ஸ்லோகத்தினுடைய சாராம்சமான ஒரு அர்த்தம். நிர்முக்த போகேனாபி, போகங்களையெல்லாம் விட்டவனாக நடித்தாலும் கூட ஒரு மனிதன் போகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வைராக்கியம் பிறந்தவனைப் போல இந்த உலகமே வேண்டாம், இந்த பந்துக்களே வேண்டாம், இந்த உற்றார் உறவினர்கள் இந்த போகங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிண்டு சந்நியாசத்தை வாங்கிண்டால் கூட அவனுடைய துஷ்டகுணம் தவவேடம் பூண்டாலும் கூட போகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காஷாயத்தை சுவீகரிச்சின்றாலும் கூட ஹேயமான ஆசைகளை அவனால் உடவே முடியாது. அருகில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளை தவறான கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பான் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஏன் அப்படின்னா அவனோட சுபாவமே அப்படிதான். வெளிவேஷம் வேணால் நான் போகத்தை எல்லாம் விட்டவன், நான் சிறந்த சந்நியாசின்னு சொல்லிக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ள அவன் ஸ்திரீகளை தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பான்.
லோகத்தில் கூட நடக்கும். இது நாம் பழகிறது ஒரு ஸ்திரீக்கு பிடிக்கலை அவளோட பழகிறது அப்படின்னால், அவளோட பழகணுன்றதுக்காகவே இவன் என்ன பண்ணுவான், நான் ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன், நான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்கோ, நான் பண்ணுறது எதுவாக இருந்தால் தப்பாக பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்கோ, நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக பழகலாம் அப்படின்னு சொல்லுவான். அவளும் அதை நம்பி ஃப்ரெண்ட்லியாக பழகுவாள். ஆனால் என்ன ஆகும், மறுபடியும் அவனுடைய புத்தி தவறான பாதையில் தான் போகும், தவிர நல்ல பாதையில் வரவே வராது. மனசேக்கம் வச்சசேக்கம் கர்மண்யேக்கம் மகாத்மனாம், மனசன்யத்து கர்மண்ய வச்சசன்யத்து கர்மண்யன்யத் துராத்மனாம்னு பெருமாளே சொல்லியிருக்கார். ஸோ மனசு ஒன்று பேசும், செய்கையில் ஒன்று நடக்கும், இது கண்டிப்பான உண்மை. மனசு ஒரு மாதிரி நினைக்கும், வேண்டாம் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும், ஆனால் செயலில் காட்டும்பொழுது வேறு விதமாக நடந்து கொள்வான். அப்படிப்பட்டவர்களை நாம் ஒரு பொழுதும் சேவிக்கக்கூடாது, அதாவது அணுகக்கூடாதுன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்கணும் அவள்கிட்டன்னு அர்த்தம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னால், இந்த ஸ்லோகம் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப உகந்த ஸ்லோகம். ஆண்கள் இதை புரிஞ்சுகிறாளோ இல்லையோ, கண்டிப்பாக பெண்கள் இதை புரிஞ்சுட்டே ஆகணும். எல்லாரிடத்திலும் ஜாக்கிரதையாக பழகிறது அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் சுவாமி தேசிகன் இங்கே காட்டுறார். லோகத்தில் இருக்கிறவாளில் நிறைய பேர் அசேவியால் தான். யார் சேவியால் யார் அசேவியால் அப்படின்றத சரியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தி பெண்களுக்கு இருக்கணும். எல்லாரையும் அணுகிறதுன்றது ஈஸியாக எடுத்துக்கிறதுன்றது கூடாது. யாரை பார்த்தாலும் அவர்களிடத்திலே ஒரு ஜாக்கிரதையான ஒரு கண்ணோட்டத்தோடவே நம் பார்க்கணும். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். இது ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்கலாம், ஆண்களுக்கும் உண்டு, ஆண்களும் இதை பின்பற்றித்தான் ஆகணும். லோகம் அது மாதிரி க்ஷீணமாக போயின்ட்டுருக்கிறபடினால நம்மால் இதை சொல்ல வேண்டிய நிலைக்கு அடியன் தள்ளப்பட்டிருக்க. இது ஒரு சான்ஸ் அடியனுக்கு. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது கேட்பா இல்லையா, சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தியை தெரிவிக்கக்கூடிய ஒரு வாயால் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான விஷயத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நிர்முக்த போகேனாபி ஜிஹ்மகேன சஹாசிகா, நடிப்பார் எல்லாரும், நடித்தவர்களாக நம்ம காட்டிக்கொள்வார்கள், மாறினவர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன விஷம் இருக்குன்றது நமக்கு தெரியாது. பாம்பு சட்டையை போட்டுட்டு நான் நல்லவேன்னு காட்டிக்கும், சட்டையை கைட்டி போட்டுட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க விஷம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுபோலத்தான் அசேவியாள். ஆகையினால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன் தாசன்.